Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyala appadina stop loss poda kattukenga. Stop loss poda kattukittunga ungalaoda target neenga enna set pandreengala set panna target ellam complete ah hold panna kattunga friends. Middle la profit la veli varadinga, paadi profit la veli varadinga. Ena vandu money management ah complete ah spoil pannidum. Already ella video la solittu varen. Yen appadina நீங்கள் என்ன காரணத்துக்காக ட்ரேட் பண்ணுன்றதை விட்டுட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவீங்க. நாம் வந்து லாபத்தை நோக்கி தான் நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து நம்மையும் அறியாமல் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடும். என்னவோ நம்ம டெய்லி கோடி கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணியே பண்ணணும். இல்லைனா அவங்களுக்கெல்லாம் அவங்களால முடியாது. ஏதாச்சும் பொசிஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். பொசிஷன் வந்துட்டதுக்கப்புறம் பேனிக் ஆகிட்டே இருக்கணும். ஜென்ரலாக இயல்பு என்னென்னா அவங்களால பணத்தை வச்சுட்டு சும்மா பார்க்க முடியாது. சாட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவாங்க. பையோ சேலோ பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டிட்டு முழிப்பாங்க. அதுக்கப்புறம் 1008 ஸ்டடி பண்ணுவாங்க ஆஃப்டர் பொசிஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. அதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன்னு கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிற கண்டிஷனில் இருக்கும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா வியூவர்ஸுக்கும் ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வீடியோ கீழே ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா, சார் எந்த டைம் ஃப்ரேம் டேட் இன்ட்ரடே ட்ரேடிங்க்கு பெட்டராக இருக்கும்? இது வந்து காமன் க்வெஸ்சன், எல்லா நண்பர்களும் இதை தான் கேட்குறாங்க. இன்ட்ரடே ட்ரேடிங்க்கு எந்த டைம் ஃப்ரேம் பெட்டர் டைம் ஃப்ரேமராக இருக்கும்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட், நிறைய டைம் ஃப்ரேம்க்கு உங்களுக்கு இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் போடுறேன். ஆனால் எல்லா வீடியோவிலும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பெரிய பலசாலி, ஒரு பெரிய பலசாலி இந்த பக்கம் வந்து போட்டி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நார்மல் கொஞ்சம் வீக்கானவன். பெரிய பலசாலியும் ரெண்டு பேர் வந்து ஒரு குஸ்தி பண்ணுறாங்க, ஃபைட்டிங் பண்ணுறாங்க. ஃபைட்டிங்கில் கேம் அது. இது இவர் வந்து அதிகமாக தோத்ததே கிடையாது. யார் இவர் வந்து ரொம்ப ரேர் தோத்தது. இவர் வந்து ஜெயிச்சது ரொம்ப கம்மி, தோத்தது ரொம்ப அதிகம். என்ன ஆச்சுன்னா, இந்த மேட்சில் இந்த பலசாலி வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து தோத்துடுறாரு. யார் இந்த பலசாலி வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் தோத்துடுறாரு. இவர் ஜெயிச்சிடுறாரு, இவர் வின் பண்ணிடுறாரு, இவர் தோத்துடுறாரு. யார்? இந்த பலசாலி. சரி, இந்த ரெண்டாவது ரவுண்டு நடக்குது அதே மாதிரி. ரெண்டாவது ரவுண்டில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து இதே மாதிரி தான் நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். என்ன சார் ட்ரெண்ட் ஐடென்டிஃபைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, வாங்க பார்க்கலாம். இப்போது இருங்க, நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போது ஒன் ஹவர் சாட்டு, இது 15 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ், இது 1 மினிட்ஸ் சாட்னு வச்சுக்கலாம் கணக்கு. இப்போது 1 ஹவர் சாட்டில் வந்து ட்ரெண்ட் இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 1 ஹவர் சாட்டில் ட்ரெண்டு ஃபால் ஆகிட்டு இப்படி வந்துட்டுருக்குது. இந்த 15 மினிட்ஸில் என்ன காமிக்குதுன்னா, இப்படி காமிக்குது ரைட். ஏதாவது இந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த 15 மினிட்ஸ் இப்படி காமிக்கும். 15 மினிட்ஸில் காமிச்சிட்டு லைட்டாக அப்படி திரும்புது. ஓகேங்களா? சரி, இந்த 5 மினிட்ஸில் என்னென்னா, இதுக்கு இல்லையா இந்த ஏரியாவை ஜூம் பண்ணி இப்படி காமிக்கும் ரைட். இது காமிச்சிட்டு இப்படி திரும்பும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். 1 மினிட்டில் வந்து இது மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் எந்த கால்குலேஷன் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க, இதில் எந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரே ஸ்டாக்ஸ் தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல் ஒரு ஐடிசி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஐடிசி ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 9 மணிக்கு 9:30 மணிக்கு பார்க்குறீங்க. 9:30 மணி நல்லா ஒரு மேலே போகிற மாதிரி ஒரு சினாரியோ வருது. நீங்கள் என்ன பார்ப்பீங்க? இந்த இடத்துல சினாரியோ வர சொல்லுவோம். உடனே இந்த இடத்துல என்ன பையோ செல் எடுத்துட்டு ஸ்டாப்லாஸ் போடலாம் அப்படின்வாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பயம். நம்ம எடுத்தது சரியாக தவிர எதுவரிலும் போகும் டார்கெட்டை என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி 5 மினிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 5 மினிட்ஸில் பார்ப்பாங்க. 5 மினிட்ஸில் பார்த்தோன்னா ட்ரெண்டு பிரேக் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கோம்.
ஓகே நம்ம மேலே போய்டுவோம், அந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகிட்டு மேலே போய்ட்டுருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சித்தடியில் 15 மினிட்ஸில் பார்ப்பாங்க. 15 மினிட்ஸில் பார்த்தோன்னே என்னென்னா, அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வர மாதிரி தெரியும். ஆட்டடா நம்ம தப்பாக போயிட்டோமே, கீழே வர மாதிரி இருக்குது, ஏன்னா மார்க்கெட் இப்படி போகுது, கீழே வர மாதிரி தெரியுது, நம்ம ஸ்டாப்பில் சீட் ஆகிடுமோ அப்படின்வாங்க. ஸோ ட்ரெண்டை நாம் பார்க்க சொல்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட், எல்லாத்தையும் தான் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில், நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி ஆகுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கணும். நீங்கள் எந்த டைம்ல என்ட்ரி ஆகுங்க பரவாயில்ல, எக்ஸிட் ஆகுங்க பரவாயில்ல, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி அந்த ட்ரேடிங்க்கான சக்ஸஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சக்ஸஸ் நான் ரிஸ்க் ரேஷியோ சொல்ல வரல, சக்ஸஸ் ரேஷியோ, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஸ்டைல் வந்து சக்ஸஸாக வரணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 7 times 10 ஒரு 3 times ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, 7 times வந்து சக்ஸஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரேஷியோ இருந்தால், ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருந்தால் அந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கம்மினா என்ன, உங்களுடைய கேபிட்டல் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய கேபிட்டல்லேருந்து வெறும் 1% ஸ்டாப் லாஸ் இருக்கிற செட்டப் அமைஞ்சால் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஒருவேளை நீங்கள் 5 minutes நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, அந்த 5 minutes நீங்கள் ஒரு பை எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு பை எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி ஆகிற ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் 1% உள்ள அடக்கத்தில் இருந்தால் ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பண்ணிக்கிட்டே வரீங்க, திடீர்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன், ஒரு ஈக்விட்டியில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சடனாக ஒரு ஆப்ஷனில் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு பை போட்டு கே ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க, அந்த ஸ்டாப் லாஸ் கிடையாது 3% இருக்கும், உங்களுக்கே தெரியாதா. நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, ப்ராஃபிட் அதிகமாக வருது இடத்துல ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட் கொஞ்சம் தூரம் தான் போகும், அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ட்ரேடிங் பண்ணதுனால அந்த ப்ராஃபிட் பெருசாக தெரியும் உங்களுக்கு. இப்போ டெய்லி ஒரு 500 rupees சம்பாதிக்கிறவருக்கு 500 rupees ஸ்டாப் லாஸ் போட்டு 500 rupees சம்பாதிக்கிறவருக்கு திடீர்னு ஒரு ஆப்ஷனில் போய்ட்டு பண்ண சொல்லும், ஒரு 5000 rupees டார்கெட் வச்சுருப்பார், நீங்கள் இந்த பக்கம் கிராஸ் ஆகி ஒரு 2000 rupees ப்ராஃபிட்டில் காமிக்கும். ஸோ ப்ராஃபிட்டில் காமிச்சோன்னா அந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு குவைட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நம்ம ஸ்டாப் லாஸோடைய லிமிட் செட் பண்ணுறதும் ரொம்ப அதை விட முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன கவனிக்கணும் நாம அப்படின்னா, இருங்க டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கலாங்களேன், கீழே வந்துட்டுருக்குது. ஸோ மேலே போகுது ரைட், 1 hour, இது 15 minutes, இது 5 minutes, இது 1 minute. ஸோ நமக்கு என்ன கண்டிஷன் கிடைக்கணும்னா, 1 hour டைம் ஃப்ரேம் மேலே போய்ட்டு கீழே வருதுங்களா, ஸோ 15 minutes மேலே போய்ட்டு கீழே வர மாதிரி இருந்து தான், இந்த 5 minutes கீழே வர மாதிரி, அதாவது ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வர மாதிரி, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆக சொல்லுவோம், கீழே வர மாதிரி இருந்ததுன்னா இந்த 1 minute நமக்கு சேலிங்க்கான ஒரு சினாரியோ, அதாவது நான் உங்களுக்கு சேலிங் ஏற்கனவே சொல்லுவேன், சேலிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் பாருங்கள், அப்புறம் பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த கட்டிங் வந்து இந்த 15 minutes 1 hour டவுன் ட்ரெண்ட், இதுவும் டவுன் ட்ரெண்டு, ஸோ இதுவும் இங்கே டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குது, இதுவும் இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 1 minute நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா அது வந்து சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், இது வந்து பெரிய விஷயம், இந்த இதை சொல்லித்தரத்து கூட ஒரு சிலர் வந்து பணம் வாங்குறாங்க வெபினாரில், நிறைய விதத்தில் பார்த்துருக்கேன் நான் இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ். இதில் இதுக்கெலாம் பணம் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பணம் எதுக்கு வெபினார் வாங்குகிறோம் அப்படின்னாங்க, அதாவது நான் இப்போ அந்த வெபினாரில் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துலேருந்து, ஏன்னா வந்து என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிற நண்பர்களுக்கு என்னுடைய ஹெல்ப்பிங் நான் முடிஞ்ச அளவுக்கும் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெபினார் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ஃபோக்கஸ் நம்ம இது மேலே கொடுக்க சொல்ல என்னென்னா, அவங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அவங்க என்னுடைய லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீலையும் ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் 1-2 சென்ட் பண்ணுறேன், இதுலேயும் சென்ட் பண்ணுறேன். இதில் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய மந்த்லி ஒரு முக்கியமான ஒரு வெபினாரோடைய வீடியோ வந்து மந்த் எண்டில் அவங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது முக்கியமான விஷயம், ஏன்னா அந்த வீடியோவில் இந்த மாதிரி சில சில ட்ரிக்ஸுங்க விஷயங்க வந்து ஷேர் பண்ணிக்குவேன், அந்த வீடியோவில் நிறைய அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீயில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுவேன், ஆனால் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் தான் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிற நண்பர்கள் மேலே தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு சில மாதத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு, ஆனால் வந்து அவங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இது வந்து ஆப்ஷனில் எப்படி சேல் பண்ணிவிட்டு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, எங்கே பிரேக் அவுட் எடுக்கலாம், எங்கே பை எடுக்கலாம் அப்படின்றத வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சென்ட் பண்ணுவேன். இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல், நீங்கள் லிங்க் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் தெரியும், சாம்பிளுக்காக பண்ணுறேன். வேறு எதுவும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் எதுவும் சென்ட் பண்ணுறதுல, ஜஸ்ட்டு என்னுடைய நாலேஜ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் தவிர, என்னுடைய டெய்லி அவங்க கால் பண்ணுறதோ நான் அவங்களுக்கு கால் பண்ணுறதோ கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் என் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தே என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது
இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் நாலு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, கால்ஸ் கொடுக்குறீங்க, டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. டிப்ஸ் இல்லை அது பேர், அது என்னுடைய லேர்னிங்கும் கூட ஷேர் பண்ணிக்கிறவங்க தான். ஏன் அதில் ஒரு சில டைமில் ரெண்டு மூணு ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா எத்தனை பேர் வந்து அதுலேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. அது உங்களுடைய விருப்பம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் நான் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்து கொடுங்க. ஸ்டார்டிங்கை வந்து ரெண்டு மூணு ஸ்டாப் லாஸ் கண்டினியூ ஆகிட்டா அதை பயப்படாது, அங்கே தான் நிறைய பிரச்சனையாக வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எங்கேயாவது பத்து ட்ரேட் பண்ணால் ஒன்று ரெண்டு ஆகணும், நடுவில் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ்ன்றது சொல்லிட்டு வராது, ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் எப்போ வேணாலும் நடக்கும். நீங்கள் எவ்வளோ தான் நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுனால உங்களுடைய லாஸ் குறையுதுன்னு நினைக்காதீங்க, சாரி உங்களுடைய ப்ராஃபிட் குறையுதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுனால உங்களுடைய இன்டைரக்டாக உங்களுடைய டார்கெட் சைட் நீங்கள் நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் எப்போ நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் நல்ல லெவலுக்கு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அதை மட்டும் மனசில் வச்சுங்க. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் உங்கள் கை கடக்கத்தில் இருக்கணும், நல்லா கவனம் வச்சுங்க. ஏன்னா யாரெல்லாம் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்க மறுக்கிறாங்கன்னா, 1% ஸ்டாப் லாஸ் கொடுத்தவங்க சடனாக ஒரு 10% ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேபிட்டலில் தொலைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து இந்த 1%லேருந்து டைரெக்டாக 10% ரிஸ்க் எடுக்காதீங்க. எப்பவுமே 1%லேயே இருங்க. இந்த டார்கெட் செட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வேணுமாந்தா, ஓகேங்களா? ஸோ 1:1 வைக்கிறீங்களா, 1:1.2 ஒரு 10 paisa 20 paisa அதிகரிச்சுட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்கர் டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போனோம். ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் எக்காரணத்துக்கும் லைஃப்பில் மாற்றவே மாற்றாதீங்க, ஓகேங்களா? சில பேர் வந்து ஸ்டாப் லாஸை பெருசு பண்ணிக்கலாம், 2:2 அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் எக்காரணத்துக்கான 1% மேலே ஸ்டாப் லாஸ் கிடையாது. வேணுமென்னா 1% ஸ்டாப் லாஸை 2 times ட்ரேட் எடுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். தவிர அதிகமாக ட்ரேட் எடுக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ சார்ட்லேயே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இது 1 hour டைம் ஃப்ரேம் இல்லைங்களா? ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்குது, ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்குது 1 hour டைம் ஃப்ரேமில், ஓகே? சரி, இப்போ அடுத்த 15 minutes என்ன கண்டிஷன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? 15 minutes என்ன ஆயிருக்குது, அதுவும் சேல் சைடு தான் வந்துட்டுருக்குது, ரைட்? ரெசிஸ்டன்ஸ் கட் பாயிண்ட் கீழே வந்துட்டுருக்குது. சரி, 5 minutes என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இருங்க. 5 minutes என்ன ஆகுது, நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் கீழே வந்து சப்போர்ட் லைனில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது, ஓகேங்களா? ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே வந்து மாறி மாறி காமிக்குது, ரைட்? எல்லா ஆங்கிள்லையும் மாறி மாறி காமிக்க சொல்ல நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாமா சேல் பண்ணலாமா அப்படின்ட்டு. 1 hour என்ன காமிக்குது, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வருது. ஸோ 5 minutes நமக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண சொல்ல நமக்கு ஒரு வெட்ச் பேட்டர்ன் மாதிரி வருது. இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வருது. ஸோ நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண சொல்லோ, இன்னும் 1 minute இன்னும் டைம் சுருக்கி ட்ரேட் பண்ண சொல்லோ, அந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பையிங்க்கான சினாரியோ வந்ததுன்னா நமக்கு இந்த இதில் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிருக்கக்கூடாது, ஓகேங்களா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆகிருந்தால் நமக்கு வந்து பையிங்க்கான வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணணும். இந்த பக்கம் சேலிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் சேல் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும், ஓகே? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம அங்கே எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே, ஓகே? பை ஃப்ரெண்ட்ஸ்.